ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் இன்றே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அர்ஜே பாலாஜியின் பரபர கவிக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ரஞ்சினிக்கு ராகவேந்திரன் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அடுத்தது 100வது படம், அந்த படத்தில் நான் ராகவேந்திரன் நடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன். ப்ரொடியூசர் வந்து பாலச்சந்திர சார், அதை நீங்க டைரக்ட் பண்றீங்க, எந்த படத்தை பத்தியும் இது நிச்சயமா தப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் கேரண்டி நான் கொடுப்பேன். இந்த படத்துல என்னால கொடுக்க முடியல. ஓடுமா ஓடாதா? பாலச்சந்திர சார் கூப்பிட்டு நான் கவிதாலயான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. சரி சார், என் கதையை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், நெத்தி கண் ஒரு கதை, டைரக்ஷன் வந்து நீங்க பண்றீங்க, அதுலேயும் இந்த அப்பா கேரக்டர் ரஜினி பண்ணது அது சூப்பராக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த படம் தான் நெற்றிக்கண். நீ உபதேசம் பண்ணா கை கட்டி கேட்க, நான் அந்த ஈஸ்வரன் இல்லடா, நான் கோட்டீஸ்வரன். இந்த படத்தில் எவ்ரி டே மார்னிங் எங்களோட சண்டை. அது எப்படி சார், எனக்கு என்னமோ மனசில் ஒட்டலை சார், 5000 அடி எடுத்து போட்டு காமிச்சோம். அப்படியே ரெண்டு பேரையும் வந்து கட்டிப்பிடிச்சு, சார் நல்ல சப்ஜெக்ட் நல்ல கதை, அந்த கதையில் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஒரே ஒரு சாங் மட்டும் வரும். ரஜினியும் பிரபும் ரெண்டு பேரும் நகைச்சுவையில் பின்னி வாங்கிட்டாங்க, ரெண்டு பேரும் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங். ரஜினி சார் போயிட்டு பிரபு ஃபைட் பண்ணிட்டு நான் பக்கத்தில் இருந்து கை தட்டி என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட்டே அவருக்கு ஜாம் பண்ணிட்டேன். காஞ்சிபுரத்தில் பெரியவாள் இருக்காங்கன்னே, அவங்க வந்து எப்பவும் மடத்துல இருந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கிறாரு. என்னை போட்டு போஸ்டர்லாம் அடிக்காதீங்க, அந்த விளம்பரம்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட அவ்வளோ சொல்லியிருக்கேன், போஸ்ட் போட்டு விளம்பரம் பண்ணியிருக்கேன் சாமி சிவாஜி அப்படின்னு திரும்பி அதை பார்த்துட்டு அப்படியே என்ன மாதிரி பண்ணியிருக்காரப்பா அப்படின்னு பெரியவா பாடுற அளவுக்கு சிவாஜி. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. என்னுடைய நடித்த படங்களில் ரிஷி மூலம் கிட்டத்தட்ட கணவனும் மனைவியும் 12 வருஷம் கழித்து ரெண்டு பேரும் சந்திச்சு ஒன்னா வர்ற மாதிரி ஒரு காட்சி. இதுல வசனமே இல்லை, என்ன எமோஷன் வந்து அதை முகபாவத்தில் காட்டணும். சைலண்ட் ஷாட்ஸ்லயே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அதுதான் சிவாஜி கேர். எப்படி ஒரு சைடில் எம்ஜிஆர் அவர்கள் பற்றி நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு சைடில் வந்து நடிகர்களுக்கும் கூட படங்கள் நீங்கள் பணியாற்றுறீங்க. அதில் வந்து ரிஷி மூலமாக இருக்கட்டும் சரி, கவரிமானாக இருக்கட்டும் சரி, வெற்றி கொருவன் இந்த மாதிரி படங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமான ஏதாவது ஒரு ஒரு கான்வர்சேஷன் பற்றி நீங்கள் சொல்லலாம் சார். அவர் எப்பவுமே முத்து முத்துன்னு தான் கும்பிடுவார். அது எங்கள் அப்பா அரசியலில் இருந்ததுனால அந்த அரசியல் தொடர்புலையும் அப்போ அவர் திமுகவில் இருந்த காலங்களில் என்னுடைய தந்தையார் அவருக்கெல்லாம் பழக்கம் உண்டு. ஆகவே சுபான பையங்கிறதுனால ஒரு ஸ்பெஷல் எனக்கு அவர் எப்பவுமே எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பாரு, இது பண்ணுவார். நான் திருவித்தந்தரோட பணியாற்றுகிற போது 2-3 படங்களில் அசிஸ்டண்டாக அவர் படங்களில் வேலை செஞ்சுருக்கேன். இந்த எங்க மாமா அப்படின்ற படத்தில் அவரும் செல்வி ஜெயலலிதா அவரும் நடித்த படம் எங்க மாமா, அந்த படத்தில் நான் அசிஸ்டண்டாக இருக்கேன். அது மாதிரி அவர் என்னுடைய நடித்த படங்களில் ரிஷி மூலம் எஸ்எஸ் கருப்புசாமின்னு அருப்புக்கோட்டைக்காரர் தயாரித்த படம், அது மகேந்திரன் சாருடைய கதை வசனம், ஒரு நல்ல நல்ல கதையோட அது சிவாஜியும் விஜயாமாவும் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கதைக்கு தகுந்த மாதிரி அண்ணன் எனக்கு படத்தில் நடிச்சு கொடுத்தாங்க. சும்மா ஒரு உதாரணத்துக்கு, கிட்டத்தட்ட இப்போ கணவனும் மனைவியும் 12 வருஷம் கழித்து ஒரு மன முறிவு ஏற்பட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க, 12 வருஷம் கழித்து ரெண்டு பேரும் சந்திச்சு ஒன்றா வர்ற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியில் ரெண்டு பேரும் விஜயாமாவை வச்சுக்கிட்டு சிவாஜியை வச்சுட்டுட்டானே, ஆனால் இதில் வந்து அந்த எமோஷன் தான் எனக்கு வேணும், இதில் வசனமே இல்லை. முகபாவத்தில் எக்ஸ்பிரஷன்ஸில் இந்த 12 வருஷத்துக்கு பிறகு ஒரு கணவனும் மனைவியும் சந்தித்தா என்ன எமோஷன் வரும் அதை முகபாவத்தில் காட்டணும் அப்படியா அப்படின்னு சொல்றியா, சரி ஷாட்டு போய் டாக்டர். இந்த இவருக்காக தனியாக ஷாட்டு, அந்த அம்மாவுக்காக தனியாக ஷாட்ஸ் பிளான் பண்ணிவிட்டு வர்றீங்க பார்க்குறீங்க. பார்த்த உடனே ஒரு 12 வருஷத்தினுடைய தவிப்பு முகத்தில் வரும். அதுலேருந்து ஒன்றும் சந்தோஷமும் எப்படி பேச போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறது அந்த இதுக்கு தெரியுது, மனசுக்கு தெரியல. அதே கண்ணாலேயே பார்க்குறீங்க, வாய் துடிக்குது, அந்த அம்மா காது கேட்கணும்னு துடிக்குது, இப்படி எல்லாம் க்ளோஸ்அப்ஸ் தான், கண் வாய் காது. அதேமாதிரி அந்த அம்மாவுக்கு கண் வாய் மூக்கு இப்படி க்ளோஸ்அப்ஸாக எடுத்து எப்போ பேச போகிறாங்க, என்ன எக்ஸ்பிரஷன் வரப்போகுதுங்கிற மாதிரி சைலண்ட் ஷார்ட்ஸ்லேயே அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அந்த நடிப்பு ஆற்றல் இருந்ததுனால தான் அவ்வளவு க்ளோஸ்அப்ஸும் தாங்கிச்சு, அதுதான் சிவாஜி கேரிய. அது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிட்டோன்னா அதை வாங்கிக்கிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸை அப்படியே கொண்டாந்து முகத்தில் காட்டுவார். அந்த திறமையை
அவர்கிட்ட அதே மாதிரி புன்னகையை அரசிட்டு இருந்து அந்த ரெண்டு ஷார்ட்ஸ் வச்சு இந்த சீனம் நான் பண்ணி பண்ணும்போது எல்லாருமே பாராட்டினாங்க. வசனமே இல்லாமல் அந்த என்ன உணர்வு வருது அதை அந்த காட்சியில் காமிச்சிட்டீங்க சார். புட்டண்ணா கணக்கிலோட நான் ஒரு படம் பண்ணேன், சுடரம் சுடா அப்படின்னு ஒரு படம். அவரோட எனக்கு நல்ல பழக்கம். அவர் படத்தை பார்த்தபோது சொன்னார், மித்திரமா அந்த கணவனும் மனைவியும் 12 வருஷம் கழிச்சு பார்த்துக்கிறாங்க பரிசீனு, அது அவரவமும் எடுத்திருக்கிறேன், அவரவும் பர்சனம் சொல்லுறேன், அதை காப்பி எடுத்து என் படத்தில் வைக்க போகிறப்பான்னு சொன்னார். அப்பா அது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பத்ம விருது. அது மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது சொல்லி விஷயத்தை மட்டும் கரெக்டாக சொல்லிட்டோம்னா அது மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அது அதில் ஒன்றுமே அவர்கிட்ட போய் தலையில் வேண்டாம், சொல்லிட்டே போதும். அதான் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிவிடுவார். அதே மாதிரி வசனங்களும் அவர் ஒரு அவர் போடாத வேஷங்களில் நமக்கு எப்படி தெரியும், நமக்கு வவுசி எப்படி தெரியும், பாரதி எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவாஜியினுடைய பெர்ஃபார்மன்ஸில் தான் நமக்கு தெரியும், சிவாஜியினுடைய மேக்கப்பில் தான் நமக்கு தெரியும். ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் பெரியவாழ் இருக்காங்கன்னே அவங்க வந்து எப்போவுமே மடத்தில் இருந்து அந்த கோவிலுக்கு போவார். அந்த பரிவாரங்களோடு போயிட்டுருக்கிறாரு. போன உடனே பார்த்துட்டு அந்த காரியஸ்தரை கூப்பிட்டு சுத்தம் போகிறாரு, என்ன என்ன போட்டு போஸ்டர்லாம் அடிக்காதீங்க, அந்த விளம்பரம்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நான் உனக்கு அவ்வளோ சொல்லியிருக்கிறேன், போஸ்ட்டு போட்டு விளம்பரம் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட போய் சாமி அது நீங்க இல்லை, சிவாஜி கணேசன் அப்புறம் வேஷம் போட்டிருக்காரு, அது சிவாஜி கணேசன் அப்படின்னு திரும்பி அதை பார்த்துட்டு, அடே அப்படியே இருக்கப்பா, அப்படியே என்ன மாதிரி பண்ணியிருக்காரப்பா அப்படின்னு பெரியவா பாராட்டுற அளவுக்கு சிவாஜி இருந்தார். அடுத்து ரஜினி சாருடைய கரியரில் நீங்கள் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த அஞ்சு முக்கியமான படங்கள் என்றைக்குமே இன்றளவும் வந்து பேசப்படுற படங்கள் தான். அந்த அஞ்சு படங்களுடைய பேரை ஒன்றொன்னா சொல்கிறேன், அதில் உங்களுக்கு இருந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள். முதல்ல கண்டிப்பாக வந்து அவர் 100வது படம் ராகவேந்தர் பற்றி நம்ம பேச போகிறோம். அது என்னதான் அந்த டைமில் ரிலீஸ் ஆன அப்போது வந்து அதுக்கு மிகப்பெரிய அளவில் அது ஒரு வெற்றி படமாக அமையலனாலும் இன்றளவும் ரஜினி சார் வாயில் வந்து எனக்கு ஆத்ம திருப்தி கொடுத்த ஒரு படமாக வந்து ஸ்ரீ ராகவேந்தர் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அந்த படத்துக்கு அவர் அர்ப்பணிச்சிக்கிட்ட விதம், அவருடைய இன்வால்மெண்ட், அதே மாதிரி அந்த கதையை நீங்க வந்து அவர் 100வது படத்தை நீங்க தான் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தீர்மானம், அது எப்படி நடந்தது முதல்ல? ரஜினிக்கு ராகவேந்திரன் நடிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. நான் சொன்னேன் எடுப்போம், இப்ப வேண்டாம், கொஞ்சம் நாளாகட்டும், கொஞ்சம் நாளாகட்டி எடுப்போம் ரஜினி இப்படி நான் சொல்லிட்டு வந்தேன். ஒரு நாள் திடீர்னு எப்பவுமே உற்சாகம் வந்தாலும் எமோஷன் ஆகுது, திரும்ப சார் திரும்ப சார்னு செட்டில், என்ன ரஜினி என்ன அவர் முடிவு பண்ணிட்டேன், என்ன என்னுடைய 100வது படம் வருது, அடுத்தது 100வது படம், அந்த படத்தில் நான் ராகவேந்திரர் நடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ப்ரொடியூசர் வந்து பாலச்சந்திரன் சார், அதை நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்கன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது, என்ன என்ன ரஜினி திடீர்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன திடீர்னு முடிவில் உங்கள்கிட்ட இருந்து ரொம்ப நாள் சொல்லிட்டு தானே இருக்கேன், அதுதான்ட்டார். சரி நான் 2-3 கேள்வி கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லியான, சொல்லுங்க சொல்லுங்க சார். உன்னை வந்து நாங்கள் பெரிய கமர்ஷியல் ஹீரோ ஆகிட்டோம், உன்னை கற்று பார்த்தாலே கை தட்டுறான் விசில் அடிக்கிறான் அந்த மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கிற ஆடியன்ஸ் வந்து இந்த சாதுவா நீ நடிக்கிறத எந்த அளவு வரவேற்பாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கு. கை தட்டி விசில் அடித்து இல்லம் பண்ணக்கூடிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவை போய் ஒரு சாதுவாக கட்டையை போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு அப்படின்னு வரும்போது ரசிகர் இடத்துல எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கும் அப்படி அவன் ஏதாவது கேலி பண்ணி சிரிச்சிட்டான்னா நம்ம கதையே இதுவாகிடும், நீ நினைக்கிறதுக்கு விரோதமாகிடும். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து பாலச்சந்திர சாருங்கிற, எந்த படத்தை பற்றியும் இது நிச்சயமாக தப்பு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் கேரண்டி நான் கொடுப்பேன். இந்த படத்தில் என்னால் கொடுக்க முடியல, ஓடுமா ஓடாதா, லாபம் வருமா நஷ்டம் வருமா எதுவும் புரியல. போய் நம்ம பாலச்சந்திர சாருக்கு நம்ம நஷ்டம் ஏற்படுத்தணுமா அதையும் யோசிச்சுப்பார். 3வது வந்து நான் ஒரு சுயமரியாதை குடும்பத்திலேருந்து வந்தேன், இதுவரையும் நான் புராணப்படம் பண்ணதில்லை, இந்த புராணப்படம் பண்ணுறதுக்கு என்னால் முடியுமா, நான் செய்வேனா அப்படின்னு கேள்வி என் மனசாட்சியே கேட்குது. மறுநாள் பாலச்சந்திரன் சார் கூப்பிட்றாரு, நாங்கள் சரி அப்படின்னு நினச்சிட்டு போனேன் பாலச்சந்திரன் சார்கிட்ட போனேன். அவர் சொல்லி விளம்பரம் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டா கூட எனக்கு ஒரு மனச்சாட்சி இருந்தது, நம்மளால் முடியுமா அவ்வளவு பெரிய மகானுடைய கதையை நம்ம படம் எடுத்து டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மனசில் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருந்தது. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்ச போது இந்த புராணப்படத்துக்கே அத்தாரிட்டி வந்து ஏபி நாகராஜன், அவர் எடுக்காத புராண கதையே கிடையாது, அது நாடகத்திலிருந்து வந்தவர்.
அந்த நாலேஜ் அதிகமாக உள்ள இயக்குனர் ரைட்டர். அதே எங்கள் ப்ரொடக்ஷனில் சொல்லி நான் ஏபிஎன் பண்ணியிருக்கிற படங்களை வாங்கிட்டு வாங்க, ஒரு வாரத்துக்கு இப்போ ஏபிஎன் படங்களை தான் பார்க்க போகிறேன், பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் அதை அந்த இலக்கணம் என்னென்னு கற்றுக்க போகிறேன், கற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் நான் செட்டுக்கு வருவேன் சொல்லிட்டு ஏபிஎன் சார் இயக்கின எல்லா படங்களையும் வாங்கி பார்த்து புராணப்படத்துக்கு இப்படி ஒரு இலக்கணம், புராணப்படம்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். ஆகவே ராகவேந்திரா பண்ணுறதுக்கு எனக்கு குரு, மானசிய குரு ஏபி நாகராஜனுங்கிறத நன்றியோடு இன்றைக்கி உங்களுக்கு முன்னால் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்திருக்கிற இயக்குநர்கள் எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியுமே காதலை தூக்கிட்டு எல்லாமே நமக்கு தெரியுங்கிறது இல்லை. இவ்வளவு படங்களை பண்ணதுக்கு பிறகு எனக்கு ராகவேந்திரா படம் பண்ணும்போது நான் படிக்க வேண்டியிருந்தது, தெரிஞ்சிக்க வேண்டியிருந்தது. அதுக்கு இலக்கணம் என்னங்கிறதே நாகராஜன் படங்களை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆகவே கற்றது கை மண்ணளவு, கல்லாதது உலக அளவு, அதை மனசில் வச்சுங்க. ஆகவே கற்றுக்கொண்டே இருப்போம், கற்றுக்கொண்டே இருந்தால் தான் நம்ம மேலே போக முடியும். ஆகவே ராகவேந்திரா பண்ணுறதுக்கு ஏபிஎன் சாருடைய படங்கள் தான் எனக்கு குரு, அவர் தான் எனக்கு மானசி குரு. அதை பார்த்த பிறகு அந்த படத்தை பண்ணேன். அந்த படம் ரஜினி சாருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் செட் ஆகுது, ரொம்ப கஷ்டமானது. அவர் எப்பவுமே ஸ்பீடு, வேகமான நடை, வேகமான பேச்சு, வேகமான ஸ்டைலு இப்படி வருவார். அவரது காலில் கட்டையை போட்டு அப்படியே ராகவேந்திரர் எப்படி என்ன இதை வச்சு அதை வச்சு மேக்கப் போட்டு ராகவேந்திராவே உருவாக்கி தான் செட்டுக்குள்ளே வந்தார். அப்போ அந்த நடை போகிற சார் 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 போர்டி கதையே அதுதானே, அப்புறம் எப்படி ஸ்லோ 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 வசனம் பேச, ஸ்லோ நடக்கும்போது ஸ்லோ, பார்க்கும்போது ஸ்லோ, அப்படி எல்லாத்தையும் ஸ்லோ 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 பண்ணி ராகவேந்திராகவே அந்த படத்தில் ரஜினி சார் வாழ்ந்தார். கரெக்ட். ஆகவே அது என்றைக்குமே ரஜினுடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத சம்பவம், என்னுடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாது, பாலச்சந்திர சாருடைய வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத சம்பவமாக அது அமைஞ்சது. அடுத்த படம் 6-60 வரை, இதுவரைக்கும் ரஜினி சாரை எத்தனையோ பரிமாணத்தில் நம்ம பார்த்துருக்கோம், பட் அந்த மாதிரி ஒரு படம் வந்து அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது அது கண்டிப்பாக நீங்களும் நிறைய பேட்டிகளை சொல்லியிருக்கீங்க, அது ஆல்மோஸ்ட் வந்து பஞ்சு வருணாச்சலம் சாருடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயுமே வந்து இனிஷியலி வந்து ரஜினி சார் வந்து நடிக்கிறதுக்கு தயக்கம் காமிச்சார், அதுக்கப்புறம் உள்ளே வந்தவர் நடித்து இப்போ இன்னைக்கு அந்த படம் மாறி இருக்க விஷயம் எல்லாமே வேறு தான். 6-60 வரை எடுக்கும்போது படமாக்கப்படும் போது நீங்களுமே அந்த படத்துக்குள்ள இமோஷனலி இன்வால்வ் ஆனது எப்படி சார் இருந்தது ரஜினி சார்? பஞ்சு வருணாசலம் வந்து எங்கள் யூனிட்டுக்கு ஒரு தூண், எந்த கதையை கொடுத்தாலும் அதை திரைக்கதை அமைச்சு ஒழுங்கு பண்ணி கொடுக்கறதுல அவர் ஒரு திறமையான கதையாசிரியர், திரைக்காசிரியர், பாடலாசிரியர், தயாரிப்பாளர். அவர் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிகிட்டு வரும்போது ஒரு நாள் இந்த மாதிரி ரஜினி சாருக்கு ஒரு கம்பல்ட்டு சேஞ்ச் பண்ணி ஒரு கதை பண்ணுறேன், என்ன கதை என்ன இந்த மாதிரி வீட்டுக்கு மூத்தவனாக பிறந்தவன் அந்த குடும்பத்தினால என்ன கஷ்டப்படுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இதுதான் கேரக்டரைசேஷன் பண்ணுமான்னு சொல்லி நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணுங்கன்னே பண்ணிடலாம் பார்த்துக்கலான்னு ஸ்கிரிப்ட் பண்ணி பக்கம் பண்ணிவிட்டு ரஜினி சார்கிட்ட போய் இந்த கதையை அடுத்தது இது பண்ணுறது தான் பார்த்து ரொம்ப எமோஷனலாக இருக்குது சார், பஞ்சனை கரெக்ட் பண்ணி கொடுத்தாருன்னா ஓகே, எனக்கும் ஓகே சார். எல்லாம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். இந்த படத்தில் எவ்ரி டே மார்னிங் எங்களோட சண்டை தகராறு, சார் நான் இவ்வளோ உதவி பண்ணுறேன், என் பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லோருமே என்னை நன்றி சொல்லலை திட்டுறாங்க, அது எப்படி சார் எனக்கு எல்லாமே மனசில் ஒட்டலை சார். ரஜினி இது வந்து கதை இல்லை, அநேகமாக பஞ்சு வருணாச்சலம் நான் அவங்களாம் மூத்த பிள்ளை, நாங்கள் படுற விஷயத்தை தான் படமாகவும் கதையாகவும் எழுதியிருக்காரு அப்படின்னா கூட செஞ்சார், பட் ஆனால் முழு திருப்தியில் இதெல்லாம் காலையில் சண்டை. இந்த படம் படிச்சு சொன்னேன் சார் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் கூப்பிடுங்க நான் மேக்கப் பண்ண உட்காரேன்னு போயிடும், அந்த அளவுக்கு சண்டை. நம்ம சும்மா ஒவ்வொரு நாளும் விஷயம் சொல்லிக்கிட்டு திருத்திக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு 5000 எடுத்துருவோம், 5000 எடுத்துகிட்டு போட்டு பார்ப்போம், அப்புறம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 5000 எடுத்தோம். 5000 எடுத்து போட்டு காமிச்சோம், போட்டு பார்த்தோடனே அப்படி வியந்து போனார், அப்படியே ரெண்டு பேரையும் வந்து கட்டிப்பிடிச்சு சார் நல்ல சப்ஜெக்ட், நல்ல கதை, நல்ல கேரக்டர், நான் மிஸ் பண்ணியிருந்தேன் பட் நீங்கள் நல்ல வழியாக ரூட்டு போட்டு பிடிச்சி கொண்டாந்துட்டீங்க, ஆகவே நிச்சயமாக இதைத்தான் பண்ணுறோம், இதை வேறு மாற்ற மாட்டோம், மாற்றக்கூடாது, இதை பண்ணுறோம் சார்னு சொல்லிட்டு அப்புறம் சோஸ் சார் இதெல்லாம் சேர்த்து அப்புறம் அதில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் வர மாதிரி பண்ணி அந்த கதையில் எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் ஒரே ஒரு சாங் மட்டும் வரும், நம்ம
சங்கீத அவர்களோட ரஜினி சார் பாக்கியெல்லாம் எமோஷன்ஸ் இருந்துச்சு, எல்லாம் கடைசியில் இறந்து போகிறவர்களும் எமோஷன்ஸ் இது முழுசாக டைஜஸ்ட் பண்ணிட்டு அந்த படத்தில் அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத நான் மகிழ்ச்சியோட சொல்லிக்கொள்கிறேன். அந்த படத்தில் அவருக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு, கரெக்ட், எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்டு கிடைச்சது. ஆகவே நிச்சயமாக அந்த ரஜினி பஞ்சனுடைய எண்ணங்கள் நிச்சயமாக அந்த கதையில் நிறைவேற்றப்பட்டது. சார், அடுத்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு படம், அதாவது நெற்றிக்கண். அந்த படத்தில் வந்து இன்றளவும் வந்து நிறைய நடிகர்கள் வந்து ரஜினி சார் பண்ண அந்த வில்லன் கேரக்டரையும் அந்த நல்லவன் கேரக்டரையும் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபத்தில் தனுஷும் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. நிறைய நடிகர்களுக்கு ஆசையாக இருக்குது அந்த கேரக்டரை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நெற்றிக்கண் படத்தில் அப்பா கேரக்டர், ஆமாம், சக்கரவர்த்தி கேரக்டர், ஆமாம். ஸோ அது வந்து அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது ரஜினி சாரோடைய ஒரு முழு வில்லத்தனத்தை வந்து எல்லாரும் பார்த்த ஒரு கதையாக அது இருந்தது. அது உள்ள பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே வேணாம். அந்த படம் இயக்கின அந்த அளவை பற்றி சொல்லுங்கள் சார். பாலச்சந்திரன் சார் எனக்கு கூப்பிட்டு நான் கவிதாலயான்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி சார், என் கதையை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நெற்றிக்கண் ஒரு கதை. அதை வந்து நம்ம விசு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கரெக்ட் பண்ணி டைலாக் எழுதி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன். என்ன பண்ணிட்டேன், டைரக்ஷன் வந்து சார் டைரக்ஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னார். சார் நானா? ஆமாம் முத்துரம்மன், அந்த படத்துக்கு டைரக்டர் நீங்கள் முடிவு பண்ணியாச்சு. சார் உங்கள் கம்பெனியில் வந்து நான் டைரக்ட் பண்ணால் எப்படி சார் அப்படின்னு யோசித்தேன். இல்லை முத்துரம்மன், நான் பண்ணால் நான் ஏதோ வேறு ரூட்டில் போவேன், நீங்கள் போனால் அந்த சப்ஜெக்ட் உள்ளே தான் போவீங்க, ஸ்கிரிப்டை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அதே அந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக இருக்கும். ரஜினிக்கு அதில் ரெண்டு ரோல், அப்பா மகன் ரெண்டு ரோல். பர்ஃபார்மன்ஸுக்கு ரஜினிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கும். அதுலேயும் இந்த அப்பா கேரக்டர் ரஜினி பண்ணுறது அது சூப்பராக இருக்கும், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அசிய டைரக்டர் நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட பொறுப்புப்பிக்கிறேன். ஆகவே அந்த படத்துக்கு நீங்கள் தான் டைரக்டர் அப்படின்னு சொன்னார். அந்த படம் தான் நெற்றிக்கண். நெற்றிக்கண். அடுத்து காமெடியில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட படம் குருசிஷியன். அது வந்து அது நம்பர் ஆஃப் டேஸே அந்த படத்தை ஷூட் பண்ணதே வந்து ரொம்ப கம்மியான நாட்களில் தான். இல்லை அதுக்கு காரணம் இருக்குது, ஒரு சூழ்நிலையில் இந்த பஞ்சனை வந்து படங்களுக்கு வசனம் எழுதுறது கதை எழுதுறது எங்கள் யூனிட்ல ஒர்க் பண்ணுறது மட்டும் இல்லை, திடீர்னு படம் பண்ணுறேன் பாரு, திடீர்னு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் பாரு, இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து போட்டுப்பார். அதில் ஒரு சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் நஷ்டங்கள் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் அவருடைய வீடே ஏலத்தில் போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ரஜினிட்டு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பஞ்சனுக்கு வந்திருக்கு, அதை நீ ஒரு படம் பண்ணி கொடுத்தா தான் அவரை வெளியே தவிச்சு அந்த வீட்டை காப்பாற்ற முடியும். சார் எப்படி முடியும் சார், இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு படம், இத்தனை இது இருக்குது, அது உங்களுக்கே தெரியும் சார், இப்படிலாம் இருக்கும்போது நான் எப்படி என்ன செய்யலாம் சார்? நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ ஒத்துக்கிறியா? அதை சொல்லுங்கள் சார். நீ 10 நாள் கொடுக்குறேன்னு சொல்கிற, அது ஒரு 25 நாள்னு கொடு. அதில் ரெண்டு கதாநாயகிகள், ரெண்டு கதாநாயகிகளை வச்சு பண்ணும்போது உன்னுடைய வேலை கொஞ்சம் குறையும். ஆகவே இளைய திலகம் பிரபு ஒரு கேரக்டர் போட்டுக்கிறேன், ஒன்று ஒரு கேரக்டர் போட்டுக்கிறேன். 25 நாளில் நான் அந்த படத்தை காமெடி சப்ஜெக்ட் ஆகும்போது பிரச்சனை இல்லை, காமெடியாக எடுத்து பண்ணிடலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், அது ஷூட்டிங் மெட்ராஸில் இல்லை, ஷூட்டிங் மைசூர்லேயோ பெங்களூர்லேயோ வெளியூரில். சார் நான் ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டேன். அவர் நீ கொடுக்க மாட்டேன், நீ கொடுக்க வேண்டாம் ரஜினி, கொடுக்க வேண்டாம், 25 நாள் நான் படத்தை முடிச்சிடறேன். அது அந்த நம்பிக்கையை நீ வச்சுட்டீங்கன்னா முடிச்சிடலாம். சரி சார் முடிச்சுடுவோம், மைசூரில் போயிருக்கோம்னு சொல்லிட்டு மைசூரில் போய் எடுத்த படம். அது ரஜினியும் பிரபும் ரெண்டு பேரும் நகைச்சுவையில் பின்னி வாங்கிட்டாங்க. ஆமாம், ரெண்டு பேரும் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங், கரெக்ட். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஃபைட்டு, ரஜினி சார் ஃபைட்டு வைக்க போனோடனே ரஜினி வந்து இல்லை முத்துரம் சார் ஒரு காரியம் பண்ணலாமா, என்ன எல்லா ஃபைட்டும் நான் தான் பண்ணுறேன், இந்த ஃபைட்டுக்கு பிரபுவை கொடுத்துருவோம், பிரபு ஃபைட் பண்ணிட்டு நான் பக்கத்தில் இருந்து கை தட்டி என்கரேஜ் பண்ணுறேன், ஏய் உன் ஆடியன்ஸ் ஒத்துக்கணும், ஒத்துக்கிற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைட்டே அவருக்கு தியானம் பண்ணிட்டார். கம்ப்ளீட்டாக பிரபு தான் ஃபைட் பண்ணிச்சு, ரஜினி சார் உட்காந்து கை தட்டி அப்புறம் ஃபினிஷிங்கில் சேர்ந்து ஃபைட்டை முடிப்பாங்க. அந்த படத்தில் ரஜினி பிரபு வினு சக்கரவர்த்தி ஆட்சி மனோரமா இந்த 4 பேரும் செஞ்ச கூத்து இருக்கு பாருங்க, நகைச்சுவை என்னைக்கு நினைச்சிங்கனாலும் சிரிப்பீங்க, கரெக்ட். அந்த மாதிரி அந்த நகைச்சுவை படம் குறிச்சி அவரே ஆச்சரியப்பட்டார், என்ன முத்திரம் சார் சொன்ன வரைக்கும் முடிச்சுட்டீங்க சார்னு சொல்லிட்டு. அந்த படத்தில் லாபம் வந்து தான் பஞ்சனுக்கு அன்னைக்கு ஒரு கஷ்டத்திலிருந்து விடுபட முடிஞ்சது. அதுக்கு அந்த படம் ரொம்ப உதவிச்சு. அதுக்கு ரஜினி சார் நம்முடைய
பிறகு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தாங்க, உதவியாக இருந்தாங்க. ரொம்ப அதை சார். கடைசியாக முரட்டுக்காலை, அது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்குன ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து ரஜினி சாருக்கு வந்து அப்போ தான் வந்து அதாவது ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவருடைய கரியரில் வந்து அமைய ஆரம்பிக்குது கமர்ஷியல் ஹீரோ ஆனதுக்கப்புறம். அதே மாதிரி வந்து அதாவது ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த ஜெய்சங்கர் சாரை வந்து பில்லனாக காமிச்ச ஒரு படமாகவும் அது வந்து இருந்தது. இந்த மாதிரி நிறைய ஹைலைட்ஸ் அந்த படத்தில் சொல்லிட்டு போகலாம். முக்கியமாக வந்து அதில் வந்த சண்டை காட்சிகள், அதெல்லாமே வந்து ரொம்ப ரிஸ்கியான ஸ்டண்ட் தான். இப்போ கூட அதை போட்டு பார்த்தா தெரியுது, அது வந்து அந்த ட்ரெயினில் கூட அந்த இதில் கூட எப்படி அதெல்லாம் எடுத்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய மழை பேருக்கு. ஏவிஎம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து தயாரிச்சு 8 வருஷத்துக்கு பிறகு படம் எடுத்த படமும் அதுதான். ஸோ முரட்டுக்காலே என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு படம், அதை பற்றி சொல்லுங்கள். டைரக்டர் ஆன பிறகு ஒரு நாள் நானும் ரஜினியும் இந்த ஆடுபுலி ஆட்டம் கமலும் ரஜினி ஆக்ட் பண்ண படம், அந்த ஷூட்டிங் வெளியே முடிச்சுட்டு ஸ்டுடியோக்குள்ளே ஒரு செட் போட்டுருவோம். அங்கே ஷூட்டிங் பண்ணுறதுக்காக வந்தோம். வந்த செட்டியார் அந்த ராஜேஸ்வரி தியேட்டரை கட்டுறாங்க, அவர் சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு நிற்கிறார். பொருட்டை முத்தரமாக இங்கே வாங்கினார். என்ன சார் நின்ன இப்போ கமலையும் ரஜினியும் வச்சு படம் பண்ணுறீங்களா? ஆமாம், ஆடுபுலி ஆட்டம் பண்ணிகிட்ருக்கேன். அதேமாரி நம்ம கம்பெனியும் ரஜினியும் கமலையும் வச்சு ஒரு படம் பண்ணு. ரொம்ப சந்தோஷம். எங்கே படித்தனோ எங்கே கற்றுக்கிட்டனோ அந்த கல்லூரியிலேயே முதல்வராக வர்ற மாதிரி இந்த பள்ளிக்கூடத்தில் நான் டைரக்டராக வரணுங்கிறது எனக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய பெருமை. நிச்சயமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்து மற்ற படங்கள் ஷூட்டிங்லாம் நடந்துகிட்ருக்கு. ஒரு மாதத்தில் செட்டியார் இறந்து போயிட்டாங்க. அப்போ ஒரு நாள் சரவண சார் தான் கூப்பிட்டு என்ன முத்துராமன் அப்பச்சி சொன்னாங்களே அதை விட்டுட்டீங்களேண்ணா. சார் நான் விடலை. அப்பச்சி சொல்லி இறந்து போனவுடனே அது என்ன செய்யறது எப்படி பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆகவே அது இல்லை முத்துராமன், 8 வருஷமும் நாங்கள் படம் பண்ணல, அப்பச்சியே சொல்லிட்டாங்க. அவன் அப்பச்சி சொன்னதுனால திரும்பவும் நாங்கள் படம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அவர் நினச்ச மாதிரியே உங்களையே வச்சு நாங்கள் படம் பண்ணுறோம். ஆகவே ரெண்டு பேர்ட்டையும் காய்ச்சிட்டு வாங்க, ரெண்டு பேரையும் வச்சு படம் பண்ணிடலாம். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிட்ட போய் சொன்னேன். ரஜினிக்கு ரொம்ப சந்தோஷம். என் புள்ள அதுதான் கமல், அவர்கிட்ட போய் இந்த விஷயத்தான் சொல்லி அதுக்கு காய்ச்சிட்டு வேணும்னு. சார் சார் சார்னா என்னடா சார் சார் சார், இல்லை சார் நானும் ஒரு இந்த நாள் ஒன்று சேர்ந்து பண்ண கொண்டோம் என்ன. சரி இப்போ அவரும் வளர்ந்துட்டாரு நானும் வளர்ந்துட்டேன், இன்னுமே சேர்ந்து பண்ண வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கேன். ஆகவே அவரும் பண்ணிட்டோம் நானும் பண்ணுறேன், ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேண்டாம். இதை சரவணன் சார்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுவோம். ரஜினின்னா எங்கள் ஆல்மோஸ்ட் நாங்கள் காலிச்சிட்டு எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்குது, உடனே ஆரம்பிச்சிடலாம். ரஜினி படத்தை பண்ணிவிட்டு அப்புறம் கமல்கிட்ட போய் கமல்கிட்டையும் வாங்கலாம், ஏன்னா கமல் தேதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கொடுக்குறேங்கிறார் அப்படின்னு. சரி அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னார். அதில் வந்து தான் முரட்டுக்காலை. அது பஞ்சனிட்டு சொல்லி ரஜினிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு படம், கமர்ஷியலில் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோ ஆக்கிற மாதிரியான ஒரு கதை, சுச்சுவேஷன், ஃபைட்ஸு, சாங்ஸ் எல்லாம் வரணும், அது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி ரஜினிக்காகவே கதை எழுதப்பட்டு எடுக்கப்பட்ட படம் முரட்டுக்காலை. அந்த முரட்டுக்காலையில் எங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இளையராஜாவனுடைய மியூசிக். அதில் சும்மா ஒரு சாம்பிளுக்கு ஒரு பாட்டு சொல்லுவேன். அந்த முரட்டுக்காலையில் வந்து ரஜினி சார் வந்து மஞ்சவரத்தில் ஜெயிப்பார், மக்களெல்லாம் தூக்கிட்டு அவரை வச்சு பாடுவாங்க. அந்த பாட்டு பொதுவாக என் மனசுக்கு போட்டின்னு வந்துட்டு நான் செஞ்சோம். அந்த பாட்டிலே ரஜினி சாருடைய கேரக்டர் இருக்கும். இன்னைக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ரஜினி சொல்கிறாரோ அந்த கருத்தை எல்லாம் வச்சு பஞ்சிடம் தான் அந்த பாட்டு எழுதியிருந்தார். அது எப்போவுமே இந்த வில்லேஜ் டைப் சாங்னா நம்ம இளையராஜாவுக்கு தேன் சாப்பிட்ட மாதிரி. ஆகவே அந்த பாட்டை தூள் கிடப்பிட்டார். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஜேடி ஜெர்ரி இயக்கத்தில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் தி லெஜண்ட் இன்றைய காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போதே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.